விரைவில் முதலமைச்சர் ஒப்புதலுடன் கரூரில் முருங்கை பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கரூரில் 3 நாள் நடைபெறும் சர்வதேச முருங்கை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. முருங்கை கண்காட்சி வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் முருங்கை உழவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். முருங்கை கண்காட்சியை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், தாமோ அன்பரசன், செந்தில் பாலாஜி ஆகியோர் குத்துவிலக்கேற்றி துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், விரைவில் கரூரில் முருங்கை பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அமைச்சருடைய செந்தில் பாலாஜி அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க, இது முருங்கை பார்க் தனிப்பட்ட முறையில் முருங்கை விவசாயிகள் முருங்கை பார்க் அமைக்கப்படும் அமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். அதை முருங்கை உற்பத்தியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50 ஏக்கர் அளவுக்கு முருங்கை விவசாயம் செய்யப்படுகிறது. கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, முருங்கை உற்பத்தியை பெருக்குதல், பதப்படுத்தும் முறைகள், மதிப்பு கூட்டப்படும் பொருட்களை தயாரிக்கும் முறைகள் குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்ள கண்காட்சி பயனுள்ளதாக இருக்கும் என்றார். முதலமைச்சர் அனுப்பிய வாழ்த்து கடிதத்தையும் அவர் படித்தார். உலகெங்கும் பயன்படும் இந்த உன்னத முருங்கையின் உற்பத்தி, பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பல்வேறு பயன்கள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை வேளாண் பெருமக்கள் அறிய இந்த கண்காட்சி மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த முருங்கை கண்காட்சி வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்காட்சியில் முருங்கை சார்ந்த விவசாயி பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட முருங்கை பொடி வகைகள், தின்பண்டங்கள், எண்ணெய் வகைகள் உள்ளிட்ட 25 மேற்பட்ட பல்வேறு வகையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் முருங்கை சார்ந்த விவசாயி பொருட்களில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்யக்கூடிய நவீன இயந்திரங்கள், வேளாண் இடு பொருட்கள், வேளாண் கருவிகளும் இடம்பெற்றுள்ளன. நாளை மறுதினம் வரை முருங்கைக்காய் கண்காட்சி நடைபெறவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.